மக்களே, இப்போ நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா சென்னை முகப்பேர்ல இருக்கிற நயம் கறி இட்லி கடைக்கு தான் வந்திருக்கேன். அண்ட் இங்க என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா கறி இட்லி கோழி ரசம். கேட்கவே அமேசிங்கா இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நான் போய் நிறைய ட்ரை பண்ணி பார்க்க போறேன். அது மட்டும் இல்லாம இது எப்படி இருக்கு, இந்த பிசினஸ் பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். என்ன ஏன்னா அது வீட்டில் தோசை போடுறதோட கஷ்டமா இருக்கு உள்ளது. கொத்துல வந்து கொத்து பரோட்டா பார்த்திருக்கோம், கொத்து வெஜ் பரோட்டா பார்த்துருக்கோம், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பரோட்டாஸ்ல பார்த்திருக்கோம். இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொத்து இடியப்பம் இந்த மாதிரி செய்வாங்கன்னு வந்து நான் பாக்குறேன், கேள்விப்படுறேன். நான் சாப்பிட்றப்போ ரொம்ப அமேசிங்கா இருக்கு. சிக்கன் கறி தோசை பொறுத்தவரையிலும் சில இடத்துலலாம் கொடுப்பாங்க, ஒரு சின்ன தோசை ஊத்திட்டு அதுல கறி வச்சு அப்படியே கொடுப்பாங்க. ஸோ இவங்க அழகா எவ்வளோ பெரிய தோசை பாருங்க, இவ்வளோ பெரிய தோசையை கொடுக்குறாங்க. வீடியோ பாக்குற அளவு வந்து பயங்கரமா திட்டு போறீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க மட்டும் நல்லா சாப்பிட்றா நம்ம வேற பசிக்குது அப்படின்னு சொல்லி சும்மா பேருக்கு கறி இட்லின்னு சொல்லி கறி இல்லாமலாம் இல்லை, ஃபுல் இட்லியுமே வந்துட்டு பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய பீஸா இருக்கு. என்னப்பா சாகசம் பண்ணீங்க? அப்படிதான் பொதுவா வந்து இப்ப நம்ம ஒரு வேலை பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வேலையை வந்துட்டு விட்டுட்டு ஒரு விஷயத்த ரிஸ்க் எடுக்கணும்ன்றது முதல்ல நினைக்க மாட்டோம். அப்படி இருந்தாலும் 6-7 வருஷம் பாத்துட்டு இருந்த ஒரு வேலையை விட்டுட்டு நீங்க இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு எது வந்து உங்களை வந்து தூண்டுச்சுன்னு சொல்லுங்க. சாரி, ஒரு 9 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுல ஓகே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருந்தது. ஒரு 9 இயர்ஸா வந்து மீடியல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறமா வந்து அது ரொம்ப பிடிச்சுதான் பார்த்த வேலை. ரொம்ப ஒரு செல்ஃப் காம்ப்ளசன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அக மகிழ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறமா வந்து ஒரு தொழில் அப்படிங்கிறத ஒன்று தொடங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. இந்த ஃபீல்டுலாம் தொடங்கணும், வேறு ஃபீல்டில் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கிடையாது. ஆனால் ஒரு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கணும், நான் மட்டும் வேலை பார்க்குறது அப்படிங்கிறத தாண்டி என்னோட ஒரு டீம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து அதனால தான் வந்து ஒரு 2021 வேலையை ஃபிட் பண்ணிட்டு நயம் கறி இட்லி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சப்போ நாங்கள் வந்து ஒரு 3 பேர் மட்டும்தான் ஆரம்பிச்சிருந்தோம். கரெக்டாக 3 பேர், என்ன சேர்த்து அந்த 3 பேர் நாங்கள் ஒரு 25+ நாங்கள் க்ரோ ஆகிடுறோம். வந்து நயம் கறி இட்லி, ஐ மீன் கறி இட்லி அண்ட் வந்து கோழி ரசம் அப்படின்றதே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து. இந்த கறி இட்லி அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கேள்விப்படாதது. இது வந்து ஒரு எங்கள் சைடில் வந்து இந்த கரண்டி ஆம்லெட் இந்த கறி இட்லி அப்படிங்கிறதுல வீட்டிலே பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான். விச் மீன்ஸ் மதுரை சைடு, மதுரை மதுரைக்கு சவுத்தில், ஆமாம் டீப் சவுத், டவுன் சவுத்தில் உங்களுக்கு வந்து. ஸோ எங்கள் வீட்டிலலாம் கறி இட்லிங்கிறது நாங்கள் சின்ன வயசுலேயே வந்து நாங்கள் பண்ணி சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு தான். ஓகே, வெஜிடபிள்ஸில் நல்லா எங்கள் அம்மா பேக் பண்ணி அதை இட்லியில் வச்சு அதை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ காய்கறி இட்லிலாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டிஷஸ் எல்லாம் நாங்கள் நிறைய வீட்டில் சாப்பிடுவோம். அம்மா கிட்ட இன்ஸ்பயர் ஆகிருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. அதனால வந்து ஏன் நம்ம கறி இட்லி வந்து இதில் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணோம். ரெண்டாவது வந்து இந்த கோழி ரசம் அப்படிங்கிறது வந்து ஒரு சூப் மாதிரி, ஒரு கான்ஃபிளவர் ஆட் பண்ணிட்டு அது வந்து ஒரு சூப் அந்த ஒரு இதுக்கு போயிடும். ஸோ அந்த ஒரு சூப் மாதிரி இல்லாமல் அது ஒரு ரசம் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோழி ரசத்தை ஒரு நாள் காம்பினேஷன் நல்லாவே இருந்துச்சு எங்களுக்கு. அதுவுமே வந்து என் ஒய்ஃபோட அருமையான ஒரு டிஷ் அவங்க அதை ரெடி பண்ணுவாங்க. இந்த கோழி ரசம் அப்படிங்கிறத அவங்க செய்வாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஹெவியான ஒரு நான்வெஜ் மீல் சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ரசம் வரணும். பட் அதுவுமே வெஜ்ஜாக இல்லாமல் நான்வெஜ்ஜாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆகும். ஸோ அதனால அந்த கோழி ரசம் வந்து இந்த கறி இட்லிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் ஏற்படுத்துச்சு அப்படிங்கறத நாங்க ஃபீல் பண்ணோம். அதுவுமே ஒரு நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, சோ நயம் கறி இட்லியோட ஃபியூச்சர் பிளான் என்னன்னா? ஃபியூச்சர் பிளான் வந்து பெருசா ஒண்ணும் இல்ல. இருக்கிற கடை, அதாவது கடை திறந்தே ஆகணுங்கிறதுக்காக அகலக்கால் வச்சு டப்பு டப்புன்னு கடையை திறந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு வர நிறைய இடத்த நம்ம வந்து பாக்குறோம்.
ஸோ மற்றவர்கள் தோல்விகள்லேருந்து கூட நம்ம வந்து பாடம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுலாம் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். நமக்கும் நிறைய தோல்விகள் நடக்கும், அதுலேருந்து பாடம் கற்றுக்கணும். மற்றவங்க எங்கே சறுக்கிறாங்கிறதே நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்து அதுலேருந்து நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அதனால் வந்து இருக்கிறத ஒழுங்காக நடத்தணும், கரெக்டாக கொடுக்கணும், நல்ல மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் வந்து ரீச் பண்ணணும். இருக்கிற கடையில் நம்ம மேக்ஸிமம் அந்த ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வரைக்கும் போகிறோமா சேல்ஸில் அப்படிங்கிறத பார்க்கணும். அதை என்ன இம்ப்ரூவ் பண்ணுறது என்ன பண்ணுங்கிறதே பார்க்கணும். மார்னிங் வந்து டிஃபனும் நான்வெஜில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கேன், பட் இப்போதைக்கு போட முடியாத சூழல் இருக்குது. ஸோ அதுவும் வரணும்னு ஆசைப்பட்றேன். இந்த நயம் கடையில சொன்ன மாதிரி குட்டி கடையில வந்து பெரிய கடையா வந்து பாத்துருக்கோம். இன்னும் நிறைய நிறைய வச்சிருக்காங்க. குட்டி கடை தான், இன்னும் கொஞ்சம் பெருசா வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க தந்து அடக்கணும்னு சொல்லலாம். சோ இவ்வளவு பெரிய அழகான ஒரு கடைக்கு வந்திருக்கீங்க. சோ இன்னும் பெரிய ஹைட்ஸ் ரீச் பண்ணனும். எங்க டீம் சார்வா வாழ்த்துக்கோ. थैंक यू so much. थैंक यू. நான் ஆல்சோ நான் வந்து இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டிஸ் தான் ட்ரை பண்ணணும் இருக்கே. சோ நீங்களே சஜஸ்ட் பண்ணிருங்க என்ன நல்லா. கறி தோசை ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமா ஈரல் ஆம்லெட் ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, கொத்து இடியாப்பம் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே வண்டர்ஃபுல்லா இருக்கும். பேசிக்கா கறி இட்லி எல்லாரும் ட்ரை பண்ணி தான் ஆவாங்க. அது நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆடடா எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும் டெஃபினட்டா. थैंक यू மேம். அப்புறம் உங்கள் டூரிங் டாக்கீஸோட சேனலோடய நான் பெரிய ஃபேனு. அவங்க ஷேர் பண்ணுற இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பேன். மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு அடாவடித்தனமான ஒரு இன்டர்வியூ வந்து டெஃபினட்டாக அதில் இருக்கவே இருக்காது. ரொம்ப காமாக ஸ்வீட்டாக அவங்க இருக்கக்கூடிய விஷயங்கள், அதில் கண்டென்ட் ரொம்ப வெயிட்டாக டெப்த்தாக இருக்குமே தவிர அதை தாண்டி வந்து ஒரு 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 பனாடாவும் இருக்காது. ஆனால் அதில் ஒரு எளிமையான அழகு இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக வர எல்லா இன்டர்வியூஸும் நான் ரொம்ப விரும்பி பார்த்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் நிறைய இந்த மாதிரி இப்போ நிறைய ஷோஸ் கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். வசந்தா, நான் இங்கே மென்ஷன் பண்ண ஈரல் ஆம்லெட், சிக்கன் கறி தோசை அண்ட் ஆல்சோ சிக்கன் கொத்து இடியாப்பம் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி டேஸ்ட் பண்ண போகிறேன். ஆனால் இது வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஸோ இதுதான் இது பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ பெரிய பெரிய ஈரல் பீஸாக இருக்குதுன்னு. ஈரல் அப்படியே பந்து மாதிரி வந்துருக்கு. இடியாப்பம் யூஸ்வலாக இடியாப்பம் வந்து தொட்டுக்கு வந்து குழம்பு ஏதாவது வச்சு சாப்பிட்ருக்கோம். பட் இது வந்து அதிகபட்சம் கொத்து இடியாப்பமும் நம்ம சில இடத்துல பார்த்துருக்கோம். பட் இது கொத்து கறி இடியாப்பம். ஸோ வந்துட்டு கறியும் கொத்தி இடியாப்பத்தையும் கொத்தி அமைதியாக இருக்கும். போது மதுரையில் உரப்பா சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க, கார சாரமும் அவ்வளோ கார சாரமாக அமேசிங்காக இருக்குது. ஸோ இவங்க சொன்ன மாதிரி எல்லா ரா மெட்டீரியல்ஸும் வாங்கி அரைக்கிறதுனால அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சைடு வேறு ஒரு கிரேவி, இது கொஞ்சம் லைட்டாக நம்ம ஆட்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்குது. கொத்தில் வந்துட்டு கொத்து பரோட்டா பார்த்துருக்கோம், கொத்து வெஜ் பரோட்டா பார்த்துருக்கோம். இல்லை நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பரோட்டாஸில் பார்த்துருக்கோம், அதிகபட்சம் இட்லி பார்த்துருப்போம். இப்போ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொத்து இடியப்பம் வந்து இந்த மாதிரி செய்வாங்கன்னு வந்து நான் பார்க்குறேன், கேள்விப்படுறேன். அந்த சாப்பிட்றப்போ ரொம்ப அமேசிங்காக இருக்குது. சிக்கன் கறி தோசை பொறுத்தவரையிலும் சில இடத்துலலாம் கொடுப்பாங்க, ஒரு சின்ன தோசை ஊற்றிட்டு அதில் கறி வச்சு அப்படியே கொடுப்பாங்க. ஸோ இவங்க அழகாக எவ்வளோ பெரிய தோசை பாருங்கள், இவ்வளோ பெரிய தோசையை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அழகாக அந்த சிக்கன் தோசையை வந்து கட் பண்ணி பீஸா மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் குழந்தையெல்லாம் கொடுத்து வந்தாங்கன்னா இதுதான் பீஸா அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கூட ஊட்டிடலாம். ஆஹா, இப்போ இந்த கிரேவிலாம் மட்டும் இல்லாமல் மட்டன் பாயா வேற கொடுத்துருக்காங்க. அமேசிங். இதுதான் நான் ஃபைனலாக சொன்னேன், கோழி ரசம் நல்லா இப்படி ஊட்டி. ஆஹா, என்ன சொல்லுவேன் நான், ஆக்சுவலாக வீடியோ பார்க்குற அளவு வந்து பயங்கரமாக திட்ட போகிறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மட்டும் நல்லா சாப்பிட்றா, நம்ம வேற பசிக்குது அப்படின்னு சொல்லி உண்மையாகவே என்னால் இதை சொல்லாமல் இருக்க முடியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே இருக்க அவங்க சொன்ன மாதிரி தான் மென்ஷன் பண்ண மாதிரி தரோ ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இங்கே பார்த்து சாப்பிட்றம்போதே தெரியும். ஸோ உங்கள் ஊரை நீங்கள் மிஸ் பண்ணீங்க. ஸோ மதுரைக்காரவங்க யாராவது இருக்கீங்க, மதுரைக்காரங்க மட்டும் இல்லை மற்ற ஊருக்காரவங்க உங்கள் ஸ்டைல் ஃபுட்டெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் இதோட முடிச்சுவேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து நயம் கறி இட்லி. கறி இட்லி கடைக்கு வந்துட்டு கறி இட்லி டேஸ்ட் பண்ணாமல் இருந்தேன். எப்படி இந்த இட்லியே வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே பாருங்கள், சும்மா பேருக்கு கறி இட்லின்னு சொல்லி கறி இல்லாமலாம் இல்லை, ஃபுல் இட்லியுமே வந்துட்டு பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய பீஸாக இருக்குது. அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. இப்போ நான் வந்து இந்த ரசத்தில் தொட்டு நல்லா காரசாரமாக சாப்பிடணும், துப்பு நேரமாக சாப்பிடணும். அப்புறம் கண்டிப்பாக அது ஒரு மஸ்ட் விஸ் பிளேஸு. நான் இட்லி பார்க்குறப்பவே தெரியுது எவ்வளோ பெரிய இட்லியாக இருக்குது. அது மாதிரி பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்குது, அப்படி இப்படி புட்டாலே வருது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மசாலா ஸ்டஃபிங் நானும் எந்த ஒரு டிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்ல சொன்னால் எனக்கு சொல்ல தெரியல, பிகாஸ் எல்லாமே அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. சாப்பிட்றப்பவே நான் கிளச்சு வேண்டியது இருக்குது. ஸோ கட்டாயம் நீங்கள் எல்லோரும் இந்த கடைக்கு வந்து சாப்பிடுங்க.
இதே மாதிரி இன்னொரு கடையில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் ஏஞ்சலின் சைனிங் ஆஃப்.